हाय फ्रेंड्स, वेलकम टू विजया किचन। इनकी मिल्क शेक पड़े गोधुम एना इर फूर वचर इत वो मिक्सि जारे ना अरे और वड़कटी मूलम अरे वचर पाल पाल ना पिंजेप अड़पे और पात्र वे वो अर लिटर पाल ए पा ना काचपांग मिक्सि जारे अरे वो ना वड़कटी एचु इन वड़कटी मूलम वड़ीकल सके पिंजे पाल वचर पर तिकान पाल गोपाल रेडी आज नम्बर वो ऐन पाल सुंड का वचरिया पाल वो गोधपाल कल इत व ना अड़प वो मिधान तेल वो अब वो इत व किंड ना किंडे वो कटिकल पटकूड़ा कई विड़ ना किंडी विटेण பாருங்க அந்த கோதுமை பால் வெந்துட்டான்னு ரெடி பார்க்கிறதுக்கு நம்ம இந்த கரண்டில ஒரு கோடு போட்டு பார்க்கணும். பாருங்க அந்த பால் வந்து அங்கங்க ஓடாம இருக்கு, பால் வெந்துச்சு. பாருங்க அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம். இந்த ஒரு கப் சக்கரை போட்டு நல்லா கிண்டி வச்சிரவும். அவ்வளவுதான், இந்த கிண்டி வச்சிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் மிச்சி சாறு எடுங்க, அந்த ஆற வச்ச விழுதை இதில ஊத்திரலாம். ஊத்திச்சு அப்புறம் இது வந்து கலர் ஃப்ளேவருக்கு சுட்டி நான் ஒரு கப் பீட்ரூட் எடுத்துர்க்கேன், அதையும் இதில போட்டுறலாம். அப்புறம் இது வாசனை சுட்டி மூணு ஏலக்காய் எடுத்துர்க்கேன். இந்த ஏலக்காயை பிரிச்சு எடுத்து அருளவுள்ள விதை எடுத்து போட்டுக்கலாம். அதையும் போட்டுட்டு நான் காய்ச்சின பால் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் உள்ளே கலந்துடலாம். அவ்வளோதான், மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் நான் கொஞ்சம் பாதாம் பருப்பு எடுத்துருக்கேன், பாதாம் பருப்பை துருவி வச்சுக்கலாம். அப்புறம் ரெண்டு கண்ணாடி டம்ளர் எடுத்துருக்கேன், இந்த மில்க் ஷேக் அதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள் ஊற்றியாச்சு. நம்ம துருவி வச்சுருக்கோம்லையே பாதாம் பருப்பு, அதை இதில் வந்து கலந்துக்கலாம். பாருங்கள் நல்லா டேஸ்டியான சுவையான கோதுமை பால் மில்க்ஷேக் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் இதை டேஸ்ட்டு பார்த்து இந்த வீடியோவை மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள் இந்த மில்க்ஷேக் வந்து எங்கள் வீட்டுக்காரர் தான் டேஸ்ட்டு பார்க்குறாங்க. நல்லா டேஸ்டியான சுவையான மில்க்ஷேக்கு. பாருங்கள் இது வந்து என்னோடய சின்ன பொண்ணு விரும்பி குடிக்குது. பாருங்கள் இது குடிச்சிட்டு டேஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். இந்த வீடியோ பார்த்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.